வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை தெளிவான முறையில் சுத்தம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நன்னாரி மாகாளி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையில் தான் இருக்குது. இந்த மூலிகை எங்கெல்லாம் விளையன்னு பார்த்தீங்கன்னா, மலைகளில் பாறை இடுக்கில் விளையக்கூடியது, அதிகம் வெப்பம் நிறைந்தது, ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது உடம்பு கூலிங். அந்த கூலிங் அதாவது சூடை தணிப்பது, சூடை தணிப்பது என்றால் அது கூட லெமன் சார் ஆட் பண்ணி சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த பொருள் கூலிங்காக மாறும். இது ரெண்டும் ஒன்றா சேரும் போது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஜீரண சக்தியை அதிகரிக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறது, உடல் மிகுந்த ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணது. இந்த உடலில் உள்ள தேம்பல், அரிப்பு, கண் மங்குதல், ஜீரணசக்தி அதிகமாக ஆகாமல் இருக்கிறது, முகப்பர் இருக்கிறது, இந்த போல் சரும நோய்கள் அனைத்தையும் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது நன்னாரி. நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாளி கிழங்கு. இந்த மாகாளி கிழங்கை வந்து நம்ம தினசரி ஊறுகாவோ இல்லை அந்த கிழங்கு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி குடிப்பதனாலேயோ அந்த வெயில் நாள் வெப்பத்துக்கு வந்து மிக சிறப்பான ஒரு மூலிகை இது. இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம உடலில் உள்ள அனைத்து விதமான வெப்பங்களும் மிக மிக எளிதான முறையில் விலகிவிடும். இது எங்கே கிடைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், மலைவாசிகள் மக்கள் கிடைக்கும், கொல்லிமலை, விராலிமலை இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். கேட்டால் தான் தெரியும், அதாவது ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்கு, அதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். எங்கேருந்து வாங்கினா இது நல்ல பொருளாக கிடைக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் பவுடராக வாங்கினீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு தெரியாது. கிழங்காவே வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் சூடை தணித்து இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி புத்தியும் மனசையும் ரொம்ப தெளிவாக வச்சிருக்கக்கூடியது தான் நன்னாரின்ற மாகாளி. இது நம்ம தினசரி நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் சரி, பவுடர் வந்து தேனில் குழச்சி சாப்பிட்டாலும் சரி, இப்படி சாப்பிட 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 நம்ம சரும நோய்கள் முற்றிலும் நம்மளை விட்டு விலகிடும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் நன்னாரின்றது. எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு, நம்ம மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்டு பரிந்துணைச்சு, நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா நான் அவங்களும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் இதை வாங்கி இதை பயன்படுத்தலாம். நன்னாரி என்பது மிக மிக ஒரு தெளிவான ஒரு மூலிகை, எல்லோரும் வாங்கி பயன்படுத்தி நலம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.